Hi friends, ini kenapa ஒரு awareness video pacita pak kebaro. Ipo sami bakalama Facebook, WhatsApp, Messenger, inda madriana social media account le online fraudsters adigama narakudu. Idula ninga badhika patavara irundingana, ninga panna vendiyadhu bayapadama dhairyama iruka kattukano. Unga parents kitta ninga sollama irukiradhu ungalku nalladhunu ninga nenipinga. Ana unga parents kitta dhairyama poi sollunga. Appodhaan future la varra problem avangalala solve panna mudiyum. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது பயப்படாமல் இருக்க கற்றுக்கணும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிளாக்மெயில் பண்ணப்பட்டவராக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரைட் சைட் 3 dots இருக்கும், அதில் ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிடும். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் மெயினாக எதில் அதிகமாக ஃப்ராட்ஸ்டர்ஸ் நடக்குதுன்னா டேட்டிங் ஆப். டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சில பேர் டேட்டிங் ஆப் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சிட்டு உங்கள் தலைமையில் நெருப்பள்ளி கொட்டிக்கிற மாதிரி ஆகிடும். ஏன் இப்போ சொல்கிறேன்னா, சில யூடியூப் சேனல்ஸ் வீடியோஸை நான் பார்த்தேன், அதில் அவங்க இந்த மாதிரியான டேட்டிங் ஆப் சிங்கிளாக இருக்கிறவங்க மிங்கிள் ஆகணும்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய யூடியூப் சேனலில் கூட இதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை நம்பி யாரும் டவுன்லோட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபேஸ்புக் மெசஞ்சர்ஸ் மாதிரியும் அதுலேயும் நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. அந்த டேட்டிங் ஆப்பில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஃபோட்டோ இருக்கும், அதில் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் இந்த வாட்ஸ்அப் நம்பரை, அந்த மெசேஜில் இந்த நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் அதை நம்பி வாட்ஸ்அப் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆரம்பித்தோடனே உங்களை அந்த பொண்ணு வீடியோ கால் வான்னு கூப்பிடும். நீங்களும் உடனே அந்த வீடியோ கால் ஆன் பண்ணுவீங்க. ஆன் பண்ண உடனே அந்த பொண்ணு நியூடாக இருக்கிற மாதிரி வீடியோ வரும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுவாங்க, நம்ம ரெண்டு பேரும் நியூடாக இருக்கலாம், உன் ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு அந்த பொண்ணும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உடனே ட்ரெஸ் கழட்டிங்கன்னா உங்கள் லைஃபே முடிஞ்சு, அவ்வளோதான். 5 seconds வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் மிரண்டுவீங்க, அவன் காசு கேட்ப ஆரம்பிப்பான், அவ்வளோதாங்க. ஸோ பி அவேர் ஆஃப் டேட்டிங் ஆப். டேட்டிங் ஆப்பை கூட எதுவுமே நம்பாதீங்க. ஃபேஸ்புக் கூட பரவாயில்ல, ஆனால் டேட்டிங் ஆப்பில் அதிகமாக ஸ்கேமர்ஸ் இருக்காங்க, நீங்களும் நம்பி ஏமாறியதுங்க. ஸோ பி அவேர் ஆஃப் டேட்டிங் ஆப் அகேன் அண்ட் அகேன். ஸோ இதையும் மீறி நீங்கள் இதில் பாதிக்கப்பட்டவராக இருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய பேர் இருந்தீங்கன்னா சொல்லி உங்களுக்கு என்ன நடந்துச்சு எல்லாமே அந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணுறோம் அந்த குரூப்பில். ஸோ தயங்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு இந்த வீடியோவில் கேட்கும், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இப்போது நான் பேச போகிற கண்டென்ட் தான் முக்கியம், வாய்ஸ் முக்கியம் இல்லை. ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்போட பேர் வந்து மில் ஓம். ஓகே, தயவு செஞ்சு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாதிக்கப்பட்டார தான் இருந்தீங்கன்னா தயங்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.